இல்லாமல் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழ வேண்டும் என்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் கொத்தான் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கொத்தான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெருமரங்களின் மேல் ஒட்டுண்ணியாக வளரக்கூடிய ஒரு வகையான தாவரம் பச்சை நிறமாக இருக்கக்கூடிய இலைகள் அற்று ஒரு சவ்வு போல ஒரு தலைமுடி போல தொங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாவரமாக இருக்கும் மஞ்சள் நிறமான பூக்களை பூக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு தாவரம் இந்த கொத்தான் இந்த கொத்தான் பார்த்தீங்கன்னா வழக்கமாக திருப்பதி பகுதிகளில் நிறைய மரங்களில் நம்ம பார்க்கலாம் அதே போல வந்து தேனி கம்பம் இந்த மாதிரி பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா பெருமையாக வளர்ந்திருக்கக்கூடிய பெருமரங்கள் மேலே ரொம்ப அழகாக தொங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாவரம் எந்த காலமாக இருந்தாலும் வெயிட் காலம் மழைக்காலம் குளிர்காலம் எல்லா காலங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த கொத்தான் தாவரத்தை நம்ம அதிகமாக பார்க்கலாம் இந்த கொத்தான் தாவரத்தை நேரடியாக மருந்துக்கு உபயோகப்படுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான முட்டு வலிகள் ஏற்படும் கீழே விழுந்து ஏற்படுகின்ற எலும்பு முறிவுகள் சமயத்தில் தசைகளில் ஏற்படுகின்ற வலிகளை குறைக்க இந்த கொத்தானை எடுத்து நன்றாக எண்ணெயிலிட்டு வதக்கி அரைத்து எடுக்கக்கூடிய அந்த களிம்பை தடவுகின்ற ஒரு பழக்கம் இன்றளவும் பாரம்பரிய மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம்னு சொல்லலாம் பொதுவாக இந்த எலும்பு முறிவுக்கு கட்டக்கூடிய புத்தூர் பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த கொத்தான் தாவரத்தை எடுத்து நன்றாக அதை பதப்படுத்தி அரைத்து எடுக்கக்கூடிய அந்த வெண்மை நிறமான ஒரு சூரணத்தை தான் இன்றளவும் எலும்பு முறிவுக்கு வைத்து கட்டுகின்ற ஒரு பழக்கம் நாம் பார்க்கக்கூடிய ஒரு பழக்கமாக இருக்கிறது இந்த கொத்தானை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா புற்றுநோய்க்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த அருமருந்துன்னு சொல்லலாம் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சில பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் பாரம்பரியமாக புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு இடங்களாக இருக்கிறது அந்த இடங்கள் எல்லாத்திலும் பார்த்திங்கன்னா அவர்கள் கொடுக்கக்கூடிய கஷாயம் இந்த கொத்தானிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயமாகத்தான் இருக்கிறது அந்த கொத்தானிலிருந்து நன்றாக உலர வைத்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு வே கஷாயத்தை நூறு மில்லி தண்ணீருக்கு ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு இந்த சூரணத்தை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து வடிகட்டி காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து உபயோகப்படுத்தும் போது பார்த்திங்கன்னா அவர்களுக்கு எவ் எவ் எந்த வகைப்பட்ட புற்றுநோயாக இருந்தாலும் மிக குறிப்பாக பார்த்தீங்கன்னா எலும்பு சம்பந்தப்பட்ட புற்றுநோய் ஈரல் சம்பந்தப்பட்ட புற்றுநோய் குடல் சம்பந்தப்பட்ட புற்றுநோய் வாய் சம்பந்தப்பட்ட புற்றுநோய் இந்த நான்கு வகையான புற்றுநோய்க்கு கொத்தானிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சூரணத்தை கொடுக்கும்போது நல்ல வகையில் மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்கலாம் மிக நல்ல வகையில் பார்த்தீங்கன்னா அவங்க மருந்து சாப்பிடக்கூடிய நிலைமையில் இருந்தார்கள் ஏனால் இந்த கொத்தானை விட சிறப்பாக தீர்வளிக்கக்கூடிய மருந்தே இல்லைன்னு சொல்லலாம் அதே போல் பாரம்பரிய மருத்துவர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு இந்த கொத்தான் நிறைய கிடைக்காத ஒரு காரணத்துல இருக்கிறதுனால அதை வந்து புடமிடுறாங்க ஒரு ஒரு கிலோ அளவுக்கு இந்த தாவரத்தை எடுத்து இரண்டு இட்டு சீல் செய்து அதை வந்து ஒரு குக்குடப்புடம் சொல்கிற மாதிரி ஒரு கோழி அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு விரட்டியில் வைத்து அதை நன்றாக எரித்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாம்பல் அதை ஐநூறு மில்லிகிராம் அளவுக்கு சிறிதளவு நெய் அல்லது சிறிதளவு வந்து இந்த கொத்தானுடைய இலை கஷாயத்திலேயே கலந்து காலை ஒரு முறை மதியம் ஒரு முறை இரவு ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி உணவுக்கு முன்பு சாப்பிடும்போது எவ்வளவு நாள்பட்ட அந்த புற்றுநோயாக இருந்தாலும் குறைவதை பார்க்கலாம் இப்போ தேசிய ஆயுர்வேத மருத்துவ நிறுவனத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கொத்தானையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணம் புற்றுநோயில் ஏற்படக்கூடிய வலியை குறைக்க உதவுமா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை செய்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வழக்கமாக கொடுக்கக்கூடிய மார்பின் சம்பந்தப்பட்ட மருந்துகளையும் மாத்திரைகளை உப கம்பேர் பண்ணும்போது இந்த கொத்தானிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வலிகளை குறைக்க உதவுகிறது அதாவது ஒரு பத்து மார்பின் மாத்திரைகளை எடுக்கும்போது கூட குறையாத வலி இந்த கொத்தானிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாம்பலை உபயோகப்படுத்தும் போது ஒரு அறுபது சதவீதம் வரை குறைகிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க அதே போல் இந்த கொத்தான் பார்த்தீங்கன்னா கருப்பையில் ஏற்படக்கூடிய கட்டிகள் யூட்ரன் ஃபைப்ராய்டை குறைப்பதற்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து பொதுவாக இந்த ஃபைப்ராய்டு ஏற்படும்போது பார்த்திங்கன்னா சிலருக்கு அதிகப்படியான உதிரப்போக்கு இருக்கும் சிலருக்கு அந்த மாதவிலக்கு காலங்களில் கடுமையான வலி ஏற்படும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சிம்டமே இல்லாமல் கருப்பையில் வந்து நிறைய கட்டிகள் வளர்ந்துருக்கும் அந்த கட்டிகள் வளரும்போது பாத்தீங்கன்னா சில நேரங்களில் அந்த கருப்பை ஓரளவுக்கு பெரிதாகி இருக்கிறதுனால சிறுநீர் பையில் அழுத்தத்தை ஏற்படுத்தி அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய ஒரு உபாதை நிறைய பெண்களுக்கு இருக்கும் குறிப்பாக உடல் பருமனாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அந்த மாதிரி இருப்பவர்கள்லாம் பார்த்திங்கன்னா மிக மிகச் சுலபமாக இந்த கொத்தானையிலிருந்து எடுக்கக்கூடிய சாம்பல் அதே போல் இருநூறு மில்லி தண்ணீரில் ஐந்து கிராம் அளவுக்கு கொத்தானை இட்டு கொதிக்க வைத்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயம் இதை காலை ஒரு வேளை மதியம் ஒரு வேளை இரவு ஒரு வேளை அப்படிங்கிற மாதிரி உணவுக்கு முன்பு தொடர்ந்து சாப்பிடும்போது எவ்வளவு நாள்பட்ட கருப்பையில் இருக்கக்கூடிய கட்டிகளாக இருந்தாலும் அவை மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டுலான்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை அதாவது பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சிறு கட்டிகள் போல ஆரம்பிக்கும் அந்த கட்டிகள் உடையும் போது உள்ளே இருந்து சீழ் வடிந்து கொண்டே இருக்கும் இது நாடி விரணம் சொல்லுவாங்க உள்ளுக்குள்ளேயே ஓட்டையாக சென்று அது நிறைய இடங்களில் வழிகளை உண்டாக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இந்த மாதிரி ஏற்படக்கூடிய பிஸ்டுலா சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்படும்போது கூட பார்த்தீங்கன்னா வெறும் இந்த புத்தானிலிருந்து ஏற்படக்கூடிய அந்த ஒரு சூரணம் அதை காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி பசு நெய்யில் சேர்த்து சாப்பிட வேண்டும் நல்ல உருக்குன நெய் ஒரு ஸ்பூன் எடுத்து அதில் இந்த சூரணத்தை ஒரு கிராம் அளவுக்கு கலந்து இதை சாப்பிட்டு வெந்நீர் குடிக்க வேண்டும் அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு எதுவுமே சாப்பிடக்கூடாது அதே போல் இதை சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அசைவ உணவு இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அந்த மாதிரி சாப்பிடும்போது எவ்வளவு நாள்பட்ட ஃபெஸ்டுலா சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் எவ்வளவு நாள்பட்ட பௌத்திரம் அப்படின்னு தமிழில் சொல்லக்கூடிய அந்த நோயுடைய தன்மையாக இருந்தாலும் ஒரு ஆறு மாத காலத்திலேயே அறுவை சிகிச்சை இல்லாமலேயே அது வேகமாக குணமடைவதை நம்ம பார்க்கலாம் அதே போல் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கே செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய பால்வினை நோய்கள் இருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த நோய் இருக்கிறதுன்னு தெரியாமையே நிறைய பேர் இருக்காங்க சிறுநீர் கழிக்கும் போது கடுமையான எரிச்சல் ஏற்படுவது உடலுறவு கொள்ளும் போது அந்த வலி மிக தொடை தொடைப்பகுதிகளில் முட்டுகளில் கடுமையான வலிகளை ஏற்படுத்துவது முட்டுகள் எல்லா முட்டுகள்லையும் நிறைய வீக்கத்தை ஏற்படுத்துவது இதெல்லாம் பார்த்திங்கன்னா பொதுவாக பால்வினை நோய்கள் இருக்கின்றது அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு சிம்டம் இன்னும் அது அதிகமாகும்போது பார்த்திங்கன்னா பிறப்புறுப்புகளில் கட்டிகளோ அல்லது சீழோ வடிவதை கூட நம்ம பார்க்கலாம் அந்த மாதிரி பால்வினை நோய்கள் ஏற்படும்போது கூட மிகச் சுலபமாக இந்த பொத்தானையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை காலை ஒருவேளை உணவுடனோ அல்லது உணவுக்கு முன்பு நெய்யுடனோ சேர்த்து தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாலே அந்த பால்வினை நோயுடைய தாக்கம் படிப்படியாக குறைந்து ஒரு ஒரு வருட காலத்தில் முற்றிலுமாக குணமடைவதை நம்ம பார்க்கலாம் எனவே நேர்களே இந்த பொத்தானை பொறுத்தவரையிலும் புற்றுநோய்களுக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த மருந்து முட்டுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு குறிப்பாக எலும்பு முறிவுக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து அதைவிட முக்கியமாக கருப்பையில் இருக்கக்கூடிய கட்டிகளுக்கு குறிப்பாக மாத விளக்கு நின்ற பிறகு மினோபாசுக்கு பிறகு ஏற்படக்கூடிய கருப்பை கட்டிகளுக்கு நல்ல சீரான ஒரு மருந்துன்னு சொல்லலாம் தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் சமூகத்தில் நிகழும் பல நிகழ்வுகளில் நல்லவையவை தீயவையவை அவற்றில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பேச வந்திருக்கிறார் வரவிருப்பது தீதும் நன்றும் வணக்கம் நண்பர்களே இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் சமீபத்தில் திராவிடர் கழகத்தினுடைய சமூக நீதி மாநாடு திருச்சியில் நடைபெற்றது அந்த மாநாட்டில் பேசிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொருளாளர் முக ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதியை காக்க எந்த தியாகத்தையும் செய்ய தயார் என்கிற ஒரு பிரகடனத்தை அங்கே முன்வைத்தார் அதோடு மட்டுமல்ல இந்த மாநாட்டிற்கு அவர்கள் அனுப்பிய வாழ்த்துச் செய்தியிலும் கூட சமூக நீதி என்பது எவ்வளவு ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் என்பதையும் திராவிட இயக்கம் அதற்காக நடத்துகிற போராட்டம் என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒரு ஆழமான ஒரு அரசியல் நெறிமுறையாக நடைமுறையாக இருந்திருக்கிறது என்பதையும் அவர் அதில் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அப்படி அப்படி போது இந்த சமூக நீதி என்பதனுடைய அர்த்தம் என்ன இந்த சமூக நீதி என்கிற ஒரு சொல் எதை குறிக்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினருக்கு இந்த வார்த்தையை பற்றி ஏதாவது தெரியுமா அல்லது அவர்களுக்கு அதை பற்றி ஏதாவது ஒரு அக்கறை இருக்கிறதா என்கிற கேள்வியை நாம் எழுப்பிக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் உண்மையில் சமூக நீதியின் வழியாக தமிழ்ச் சமூகம் அடைந்த மாற்றங்கள் என்ன இதை பற்றி இன்றைக்கு நாம் பேசாமல் இருக்க முடியாது ஒரு காலத்தில் கல்வி என்பது ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கு மட்டுமே சொந்தமாக இருந்தது வேலைவாய்ப்பு என்பது அதுவும் அரசு வேலைவாய்ப்புகள் என்பது ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கு மட்டுமே சொந்தமாக இருந்தது பெண்கள் சிறுபான்மையினர் தலித் மக்கள் பிற்படுத்தப்பட்ட சாதியினர் இவர்களில் பெரும்பாலானோருக்கு கல்வி அரசு வேலைகள் எல்லாவற்றிலும் அவர்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருந்தன அவர்கள் உடல் உழைப்பு தொழிலாளிகளாக மட்டுமே மிக குறைந்த ஊதியத்தை பெறக்கூடியவர்களாக அல்லது மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யக்கூடியவர்களாக மட்டுமே அவர்களுடைய சமூக வாழ்க்கை என்பது இருந்தது இன்னொரு புறம் சாதி அமைப்பில் அவர்கள் அடைந்த அவமானங்கள் சாதி ரீதியாக பண்பாட்டு ரீதியாக அவர்கள் அடைந்த இழிவுகள் இது இன்னொரு புறம் சமூக தளத்தில் நடந்து கொண்டிருந்தது இது இரண்டையும் உடைப்பதற்கு ஒரு சமூக புரட்சி இயக்கம் தேவையாக இருந்தது பண்பாட்டு விடுதலை பொருளாதார விடுதலை சாதிய சமூகத்திலிருந்து பண்பாட்டு ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் விடுதலை பெறுவதற்காக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இங்கு நடத்த வேண்டியிருந்தது அந்த போராட்டம் இங்கு கட்சியின் மூலமாக முதலில் தொடங்கப்பட்டது அரசு வேலைகளில் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்தவர்களுக்கு இடஒதுக்கீடு என்கிற கோரிக்கையுடன் பிறகு பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியபோது இந்த பொருளாதார ரீதியான விடுதலை மட்டுமல்ல பண்பாட்டு ரீதியான விடுதலை சாதி அவமானங்களிலிருந்து விடுதலை என்கிற ஒரு கோட்பாட்டை பெரியார் முன்னெடுத்தார் அந்த அடிப்படையில் சாதி இழிவுகளிலிருந்து விடுதலை பெறாமல் எந்த விடுதலையினாலும் எந்த அர்த்தமும் இல்லை பெண்கள் தங்களை காலம் காலமாக பிணைத்து வைத்திருக்கும் ஆணாதிக்க அடிமைத்தரத்திலிருந்து விடு விடுதலை பெறாமல் எந்த விடுதலையிலும் அர்த்தமில்லை என்பதை தந்தை பெரியார் தன்னுடைய வாழ்நாளெல்லாம் புழங்கினார் நீதிக்கட்சி சுயமரியாதை இயக்கம் இவை இரண்டு முன்வைத்த கோட்பாடுகளை இவை இரண்டு முன்வைத்த கோரிக்கைகளை நடைமுறையில் கொண்டு வருவதற்கு அதாவது பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கான இடஒதுக்கீடு சுயமரியாதை சார்ந்த விஷயங்கள் பெண்களுடைய விடுதலை இவை அனைத்தையும் நடைமுறையில் கொண்டு வருவதற்கு ஒரு அரசியல் அதிகாரம் தேவைப்பட்டது ஏனென்றால் நாம் கருத்துக்களையும் கோட்பாடுகளையும் எவ்வளவுதான் பேசினாலும் அவை நடைமுறைக்கு வருகிற போது மட்டும்தான் அந்த கருத்துக்களுக்கு ஒரு அர்த்தம் இருக்க முடியும் அந்த கோட்பாடுகளுக்கு ஒரு அர்த்தம் இருக்க முடியும் அதன் அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அதிகாரத்தை கைப்பற்றியது அறிஞர் அண்ணாவினுடைய தலைமையில் அன்று அதிகாரத்திற்கு வந்த திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ச்சியாக சமூக நீதி கோட்பாடுகளுக்காக தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டது என்று சொல்லலாம் இதை பற்றியெல்லாம் அந்த மாநாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொருளாளர் மு ஸ்டாலின் அவர்கள் விரிவாக பேசுகிறார் அதாவது பெண்களினுடைய சுயமரியாதை திருமணத்தை அதாவது சுயமரியாதை திருமணம் என்பது சாதி கடந்த திருமணம் என்பது அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய புரட்சி அதை சட்டபூர்வமாக்கிய முதல் உத்தரவை அன்றைய திராவிட முன்னேற்றக் கழக அரசு பிறப்பிக்கிறது சாதிய ரீதியான திருமணங்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய அளவிற்கான ஒரு புரட்சிகர நடவடிக்கையாக அது பார்க்கப்பட்டது சாதி கடந்த திருமணங்கள் சேமரியாதை திருமணங்கள் சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டது என்பது அதற்கு பிறகு தொடர்ந்து கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் ஏராளமான இடஒதுக்கீட்டிற்கான சட்டங்கள் கொண்டு வரப்பட்டன விதிகள் கொண்டு வரப்பட்டன குறி குறிப்பாக சிறுபான்மையினருக்கு மூன்றரை சதவீத இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டோருக்கு இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடு இப்படியாக பல்வேறு விஷயங்கள் உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை திராவிட முன்னேற்றக் கழக அரசு கொண்டு வந்தது அதேபோல பெண்களுக்கு சொத்துரிமை என்கிற விஷயத்தை திராவிட முன்னேற்றக் கழக அரசு கொண்டு வந்தது இன்னும் தலித் சமூகத்தினருக்கு பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு என்பதையும் திராவிட முன்னேற்றக் தான் கொண்டு வந்தது அதோடு மட்டுமல்லாமல் ஆரம்ப பள்ளிகளில் ஆசிரியர் பணியில் இடஒதுக்கீடு செய்யப்பட்டது பெண்களுக்கு சொந்த காலில் நிற்பதற்காக மகளிர் சுய குழுக்கள் ஆரம்பிக்கப்பட்டன இப்படியாக பல்வேறு விதமான அமைப்புகள் பெரியார் சமத்துவ தமிழ்நாடு முழுக்க உருவாக்கப்பட்டன இப்படியாக இடைவிடாத முயற்சிகள் இடைவிடாத ஒரு மன்கொடுமை தடைச்சட்டம் இயற்றப்பட்டது சாதி கொடுமைகளுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கமாக இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் எழுந்து நின்றது குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களும் அரசியல் அதிகாரத்திற்கு வருவதற்கு அரசியலினுடைய மைய நீரோட்டத்திற்கு வருவதற்கு ஒரு மிகப்பெரிய பாதையாக களமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து வந்திருக்கிறது இந்த சூழ்நிலையில் தான் இன்றைக்கு சமூக நீதி கோட்பாடுகளை எதிர்ப்பவர்கள் சமூக நீதி கருத்தாக்கங்களை எதிர்ப்பவர்கள் எல்லோரும் திமுகவை அழிக்க வேண்டும் திமுகவை ஒடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து அவர்கள் இடைவிடாமல் பிரச்சாரம் செய்வதை நாம் பார்க்க முடிகிறது ஏனென்றால் திமுக என்கிற ஒரு இயக்கம் இருக்கிற வரைக்கும் தான் சமூக நீதி கோட்பாடுகள் இங்கே உயிருடன் இருக்கும் அதற்கான போராட்டங்கள் வலிமையுடன் இருக்கும் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே திமுக பலவீனப்பட்டு விட்டால் உண்மையில் சமூக நீதி கோட்பாடுகளையும் எளிதில் சாய்த்து விடலாம் மாய்த்து விடலாம் என்று பலரும் நினைக்கிறார்கள் அதற்காகத்தான் இவ்வளவு தூரம் இன்றைக்கு பல்வேறு சக்திகள் உயர்சாதி சமூக சக்திகளாகட்டும் அல்லது அரசியல் அதிகாரத்திற்காக நாணயமற்ற வகையில் பேசக்கூடிய பல தலைவர்களாகட்டும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக எதிர்க்கிறார்கள் ஆனால் இந்த எதிர்ப்பு என்பது திமுக என்கிற ஒரு கட்சிக்கு எதிரான எதிர்ப்பு அல்ல அது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரானது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிரானது இன்னும் சொல்லப்போனால் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பொருளாதார உரிமைகளையும் பண்பாட்டு உரிமைகளையும் உத்தரவாதப்படுத்திய ஒரு இயக்கத்தை இன்றைக்கு அளிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்றால் அது ஆதிக்க சாதிகளினுடைய ஆதிக்க சக்திகளினுடைய ஒரு மிகப்பெரிய கனவாகத்தான் இருக்க முடியும் இந்த கனவு நிறைவேற நாம் அனுமதிக்கலாமா சமூக சமூகநிதி என்கிற கோட்பாட்டை நாம் அழிய விடலாமா சமூக சமூகநிதி கோட்பாடுகளை முன்னெடுக்கக்கூடிய ஒரு அரசியல் இயக்கம் வலிமையுடன் இருக்க வேண்டாமா அது அதிகாரத்தில் இருக்க வேண்டாமா இதுதான் இன்றைக்கு வரலாறு நம் முன்னால் வைத்திருக்கக்கூடிய ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு விடை தேடுவதுதான் இன்றைய நம்முடைய ஜனநாயக கடமையாக இருக்கிறது என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஒவ்வொரு நாளும் இப்பகுதியில் வரும் சிறப்பு விருந்தினர்கள் அவர்களின் துறையில் இருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பல பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு நாம் விருந்தினர் என்ன பயனுள்ள தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் வணக்கம் நேர்களே விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது இன்றைய சிறப்பு விருந்தினர் விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சியின் தலைவர் திரு உ பொன்குமார் விவசாய தொழிலாளர்கள் கட்சி தலைவர் அப்படிங்கிற முறையில் இந்த ஐந்தாண்டு கால அதிமுக ஆட்சி எப்படி இருக்கு விவசாயிகள் தொழிலாளர்கள் அமைப்பு தொழிலாளர்கள் அப்படின்னு வரும்போது இவங்களோட வாழ்க்கை மேம்பாடு அடைய இந்த அரசாங்கம் எப்படி செயல்பட்டுச்சு ஒரு மாற்று அரசு தேவைப்படும் அப்படின்னு மக்கள் ஏன் விரும்புறாங்க இப்படி பல விஷயங்களை கருத்துக்களை இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சி தலைவராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார் ஒரு கட்சியின் தலைவர் அப்படிங்கிற முறையிலையும் கட்டுமான தொழிலாளர்கள் நல்ல வாரியத்தின் தெரிஞ்சாங்க முன்னாள் தலைவர் அப்படிங்கிற முறையிலையும் இன்னைக்கு தொழிலாளிகள் விவசாயிகள் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இவங்களுடைய வாழ்க்கைக்கான தேவைகள் என்ன அவங்களோட உரிமைகள் என்ன அதற்கான போராட்டங்கள்லாம் பல இடங்கள்ல பல நிலைகளில் நேரடியாக நீங்களே கூட இருந்து பார்த்த ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற முறையிலையும் சரி பிரதானமான தொழில் நம்மளோட நாடுன்னு சொன்னால் விவசாயம் அப்படின்னு சொல்றோம் இன்னைக்கு விவசாயிகளோட நிலைப்பாடு எப்படி இருக்கு சிறு தொழில் அதுதான் அவங்களோட வாழ்வாதாரம் நினைக்கக்கூடியவங்க இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்காங்க இந்த ஐந்தாண்டு கால அதிமுக ஆட்சி இந்த தொழிலாளர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை செஞ்சுருக்கு ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏன் தேவைப்படுது மக்கள் மத்தியில் எந்த மாதிரியான ஒரு கருத்துக்கள் இன்னைக்கு இருக்குது இப்படி பல விஷயங்களை உங்ககிட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க பிரியப்படுறோம் சார் முதல்ல ஒரு முன்னாள் நல வாரிய அமைப்பு விவசாயிகள் தொழிலாளர்கள் அப்படின்னு நம்ம வரும்போது ஒரு முன்னாள் தலைவர் அப்படிங்கிற முறையில இன்னைக்கு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அப்படின்னா என்ன அவங்களோட தேவைகள் என்னவா இருக்கு ஒரு அரசாங்கம் அவங்களுக்கு என்ன செய்யணும் திமுக ஆட்சி காலத்துல இந்த மாதிரியான தொழிலாளர்களுக்கு நல வாரியங்கள் உருவாக்கப்பட்டது அதோட தலைவரா நீங்க இருந்திருக்கீங்கன்னும் போது ஏன் இப்படிப்பட்ட வாரியங்கள் தேவை அதோட இன்றைய நிலைப்பாடு என்ன தொழிலாளர்கள் இரண்டு விதமா பிரிக்கப்படுறாங்க ஒண்ணு வந்து அமைப்பு சார்ந்தவர்கள் மாத சம்பளம் பெறக்கூடிய பணி பாதுகாப்பு இருக்கக்கூடியவர்கள் அரசு ஊழியர்கள் ஆலை தொழிலாளர்கள் ஆசிரியர்கள் இன்னொருவர்கள் வந்து அமைப்பு சாராதவர்கள் அமைப்பு சாராதவர்கள்னா சங்கம் வைத்து கொண்டு உரிமைக்கு போராட முடியாதவர்கள் நிரந்தர முதலாளி நிரந்தர பணியிடம் இல்லாதவர்கள் சில மாத சம்பளம் வாங்க முடியாதவர்கள் அப்போது அன்றாடம் வேலைக்கு போனால் தான் கூலி அப்போ வே வேலை இடம் மாறும் முதலாளி மாறுவார்கள் வேலை கிடைக்கும் கிடைக்காம போகும் இப்படிப்பட்டவர்கள் இது அமைப்பு சாராதவர்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்தீங்கன்னா அமைப்பு சாராதவர்கள் வந்து விவசாயிகள் கட்டுமான தொழிலாளி இப்படி ஒரு அறுபத்தி ஒன்பது பிரிவுகள் இருக்குது தெருக்கடையோ சவர தொழிலாளி சலவை தொழிலாளி வண்டி எடுக்கிறவங்க செருப்பு தைக்கிறவங்க இந்த மாதிரி தொழிலாளர்கள் இப்போ இவர்களுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கால் கோடி விவசாய தொழிலாளியோடு சேர்த்தான் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் சரிபாதி தமிழ்நாட்டில் இந்த நாடு விடுதலை பெற்ற பிறகு எத்தனையோ ஆட்சியை நம்ம பார்த்துருக்குறோம் எத்தனையோ முதலமைச்சரை பார்த்துருக்குறோம் ஆனால் என் எல்லாருடைய காலங்களிலும் தொழிலாளர்கள் யாரை பார்த்தாங்கன்னா இந்த அமைப்பு சார்ந்தவர்கள் அவர்களுக்கு சம்பளத்தை உயர்த்துவது ஊதிய கமிஷன் அமைப்பது போனஸ் கொடுப்பது இந்த மாதிரியாக உயர்த்தினால தவிர அரசாங்கத்தினுடைய எந்தவித சலுகையுமே பார்க்காத இந்த நாட்டுக்காக உழைத்து கொண்டிருக்கிற உன்ன உணவு விவசாயி உடுக்க உடை நெடசாலி இருக்க இடம் கட்டுமான தொழிலாளி இப்படி ஒரு அத்தியாவசிய தேவை இதை இந்த நாட்டுக்காக தன்னலம் இல்லாமல் செய்ய உழைத்து கொண்டிருக்கிற உற்பத்தி செய்து கொண்டிருக்கிற இந்த தொழிலாளியை பற்றி எந்த முதலமைச்சரும் அது நீங்கள் வந்து பெருந்தலைவர் காமராஜர் பேரறிஞர் அண்ணா எம்ஜிஆர் இப்படி நீங்கள் எல்லா தலைவர்களையும் முதலமைச்சர் எடுத்துக்கொண்டாலும் அந்த காலத்தில் இவர்களை பற்றி சிந்திப்பதற்கான வாய்ப்பில்லாமல் இவர்களுக்காக ஒரு சட்டம் போடவோ அரசனுடைய ஒரு சிறு துரும்பை கூட இந்த நாட்டுக்காக உழைத்து கொண்டு இருக்கிறவர் பயன்படாத காலகட்டத்தில் தான் நாங்கள் எழுபத்தி ஒன்பதில் இந்த அமைப்பு சாரா தொழிலாளர் கட்டுமான தொழிலாளர் கையில் எடுத்து திரட்டி வலிவாக போராடி அப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக பொழுது அவர் வீட்டு முன்னால் மறியல் பண்ணி ஜெயிலுக்கு போய் அதன் பிறகு எண்பத்தி ரெண்டில் தான் உடல் உடைப்பு தொழிலாளிக்குன்னு ஒரு சட்டமே வந்தது திமுக ஆட்சியில் தான் எல்லா வகையான தொழிலாளிக்கும் ஒவ்வொரு தொழிலாளிக்கும் தனித்தனி தனித்தனிய வாரியங்கள் அறவாணிக்கு கூட வாரியம் அமைச்சார் தொழிலாளர் துறையில் மட்டும் பதினேழு வாரியங்கள் அமைக்கப்பட்டு அதற்கான வாரிய உறுப்பினர் அதுக்கு சேர்மேனு அலுவலகம் தேவையான நிதி ஆதாரம் கொடுத்து அந்த தொழிலாளர்கள் விபத்தில் இறந்து போனால் பாதுகாப்பு இயற்கையாக இறந்தால் பாதுகாப்பு ஒருவேளை அடிப்பட்டு போய் வேலை செய்ய முடியாத இருந்தால் அதற்கு பாதுகாப்பு பெண் க பிள்ளைகள் கல்விக்கு பாதுகாப்பு பெண்கள் திருமணத்திற்கு உதவி எல்லாவற்றையும் விட அறுபது வயதானால் கட்டாய ஓய்வூதியத்தை கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள்தான் ஒரு சாதாரண சாமானிய தொழிலாளி கூட அறுபது வயதானால் ஓய்வூதியம் என்பது சட்டப்படியாக கொண்டார் பார்த்து பட்டாட்சியர் அலுவலகத்தில் ஓய்வூதியம் கொடுக்குறாங்க அது யாருக்குன்னா அவருக்கு ஒரு இடம் இருக்கக்கூடாது வாழ்வாதாரம் இருக்கக்கூடாது பிள்ளைகள் இருக்கக்கூடாது பெண் இருக்கக்கூடாது இதெல்லாம் கொடுக்கலாம் கொடுக்காம போகலாம் ஆனால் அறுபது வயதானால் உனக்கு சட்டப்படி ஓய்வூதியம் என்கிற ஒரு திட்டத்தை அறிவித்து நடைமுறைப்படுத்தியவர் தலைவர் கலைஞர் அவர்கள் பதினேழு வாரியங்கள் இருந்து நான் தலைவராக இருந்தேன் இந்த ரெண்டாம் ஆண்டு காலத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த வாரியத்தில் கொண்டு வந்தோம் அதற்கு எல்லா வகையான உதவிகளையும் அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் கலைஞரும் துணை முதலமைச்சர் தளபதி அவர்களும் எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் ஸோ அதனுடைய விளைவு நீங்கள்லாம் ஒரு மாவட்டத்துக்கு நாங்கள் போனால் உள்ளூர் அமைச்சர்கள் மாவட்ட ஆட்சியரை வைத்து மூணு கோடி நாலு கோடி வாரி கொடுப்போம் பணத்தை கொடுப்போன்னா அவ்வளவு பேர் தேவை அந்த விண்ணப்பங்கள் உடனுக்குடன் பரிசீலிக்கப்பட்டது ஆட்சி மாற்றம் வந்தது மிகப்பெரிய ஏமாற்றம் இவர்களுக்கு தான் முதல்ல எல்லா தரப்பு மக்களும் ஏமாந்துருக்குறாங்க ஆனால் கிடைக்காதது கிடைச்சிது அது கூட நிலைக்காமல் போயிடுச்சு எந்த வித பயனும் இன்றைக்கு கிடைக்கல ஒரு வாரியப் பணிகளும் நடைபெறவில்லை வாரிய கூட்டம் நடக்கலை வாரியத்துக்கு உறுப்பினர்கள் போடப்படவில்லை இந்த ஐந்து ஆண்டு காலத்தில் ஆறு தொழிலாளர் துறை அமைச்சர் மாறியாச்சு எட்டு தொழிலாளர் ஆணையர் மாறியாச்சு மூணு செயலாளர் மாறியாச்சு என்ன நடக்கும் முதலமைச்சருக்கு வாரியத்தை பற்றி தெரியாது தொழிலாளத்துறை அமைச்சருக்கு அதன் மீது அக்கறை கிடையாது இதனுடைய விளைவு இன்றைக்கு அந்த வாரியங்கள் நொடிஞ்சு போயிருக்குது அது இல்லாமல் அதிமுக ஆட்சி வந்த பிறகு புது புது தேவையில்லாத நிபந்தனைகளை எல்லாம் போட்டிருக்காங்க பாவம் என்னடா வேலைக்கு போனால் தான் சம்பளம் நீங்கள் இவர்கள் அதுக்கு முன்னாடிலாம் இவர்கள் சார்பில் ஒரு தொழிற்சங்க தலைவர்களே வாரியத்தில் பதியறது நலத்திட்ட உதவிகளால் விண்ணப்பத்தை கொடுக்கறது எல்லா வேலையும் அவங்க பார்த்தாங்க நிதி அவங்க வீட்டுக்கு நேராக போகும் ஆனால் இப்போ இந்த அரசாங்கம் வந்த பிறகு தொழிலாளி நேராக வாரியத்துக்கு வரணும் எல்லாத்துக்கும் பதிய புதுப்பிக்க விண்ணப்பம் கொடுக்க இப்போ என்ன இப்போது ஒரு நாளைக்கு வர்றான் அன்னைக்கு அதிகாரி இருக்க மாட்டார் அடுத்த நாள் போனால் சூப்பரண்ட் இருக்க மாட்டார் அதுக்கு நாள் போனால் கரெக்ட் இருக்காது மூணு நாள் போனான்னா அப்புறம் வாரியமே வேணான்னு விட்டுறான் ரெண்டாவது வாரிய அலுவலகம் ஒரு இடத்துல இருக்குது ஹெட் கோர்ட்டர் இப்போ காஞ்சிபுரம்னு எடுத்துக்கங்க காஞ்சிபுரத்தில் இருக்குது அவங்க வந்து திண்டிவனம் பக்கத்து பார்டரில் இருக்குது நம்ம காஞ்சிபுரம் மாவட்டம் அங்கேருந்து வரணும் தொழுப்புலேருந்து வரணுன்னா நாலு மணி நேரம் பயணிக்கணும் ஒரு இரநூறுவா செலவு பண்ணணும் ஒரு நாள் ஊதியம் இழப்பு அப்போது வாரியத்தின் மீது இன்றைக்கு வாரியத்தில் வந்து தொழிலாளிக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை இழந்து போகுது நலத்திட்ட உதவிகள் ஆண்டு கணக்கில் கிடையாது ஓய்வூதியம் கேட்டு விண்ணப்பிச்சங்க மூணு வருஷம் அறுபது வயது ஆகி போகுது கொடுத்தோம் ரெண்டு மாதத்தில் கொடுக்கணும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் காலத்து பல பேர் இறந்தே போயிட்டாங்க ஸோ இப்படி இந்த நலவாரியங்கள் என்பது அடியோடு முடங்கி போய் கோமா நிலையில் கிடக்குது அது தொடர்பாக பல போராட்டங்களை நடத்தி பார்த்தோம் வழக்கு ஆறு வழக்கு உயர்நீதிமன்றத்தில் இருக்குது எதை பற்றியும் இந்த அரசு அசைந்தே கொடுக்கவில்லை இறுதியாக இந்த தொழிலாளர்கள் என்ன ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா இனிமேல் ஆட்சி மாற்றம் மட்டும்தான் அமைப்பு சாரா தொழிலாளர்களை பாதுகாக்கும் என்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க ஏன்னா நீ யார் போராடி கேட்க கேட்குறாங்க விவசாயி போராடின்னா கூப்பிட்டு பேசுகிறாங்களா அரசு ஊழியர் போகிறான் கூப்பிட்டு பேசுகிறாங்களா ஆசிரியர் போராடின்னா கூப்பிட்டு பேசுகிறாங்களா சாலை பணியாளர் பேசுகிறனா கூப்பிட்டு பேசுகிறாங்களா யாருக்கு பாவம் மாற்றுத்திறனாளிகள் கண் பார்வை இல்லாத வந்து கோரிக்கை வச்சு கேட்குறான் வாரியம் கலைஞர் அமைச்சு கொடுத்தாரு அதில் எங்களை பதிவு பண்ணுன்னு கேட்குறான் வேறு ஒன்றும் அவன் அமைச்சர் ஓணுன்னு கேட்கல அல்லது எம்எல்ஏ ஓணுன்னு கேட்கல போன பீரியடில் கலைஞர் ஒரு வாரியம் அமைச்சார் எங்களை அதில் பதிவுங்க எங்களுக்கு நலத்திட்ட உதவி கொடுக்குன்னு தான் கேட்குறாங்க இதுக்கு போய் ஒரு மனிதாபிமானமே இல்லாத அவர்களை அடித்து நொறுக்கி தர தரன்னு இழுத்து கண் இல்லாதவர்கள் நீ ஒரு ஊமையை வாய் பேசாதவன் எடுக்கலாம் கண் பார்வையில்லான்னு எடுத்து போய் கண்ணு கட்டா தொலை விடக்கூடிய கொடூரம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற பொழுது இத மாதிரி ஒரு மோசமான நிர்வாகம் உலகத்தில் எங்கேயுமே இருக்க முடியாது கண்டிப்பா சார் தமிழ்நாட்டோட மக்கள் தொழிலில் சகி சரிபாதி சதவிகிதம் அமைப்பு சார் அத்தொழிலில் ஈடுபட்டு இருக்குங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சும் இந்த வாரியங்கள் முடக்கி போன இந்த ஒரு சூழலில் அடிப்படை தேவைகளை அன்றாடம் காட்சியாக இருக்கிறவங்களோட வாழ்க்கையில் ஒரு சின்ன மறுமலர்ச்சி ஏற்படணும்னா அரசு முழுமையாக ஈடுபடணுன்ற ஒரு சூழலில் அதற்கான பங்களிப்பு எதையுமே கொடுக்காம ஒரு முடக்க நிலைக்கு போன இருக்கிற இந்த நேரத்தில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கொலை கொள்ளை பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் கௌரவ கொலைகள் சட்டம் ஒழுங்கே முழுமையாக முடங்கி போயிருக்கோ அப்படின்னு ஒரு சந்தேகப்படுத்திய ஒரு சூழலில் இன்னைக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகரிச்சிட்ருக்கிறதையும் பார்க்குறோம் இதை எதிர்பார்த்து காட்டு தமிழ்நா தமிழ்நாடு எதில் முன்னிலையில் இருக்குன்னா காவல்துறையினர் தற்கொலையில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கு அதாவது கொலை கொள்ளையை தற்க தடுக்க வேண்டிய தற்கொலைகளை தடுக்க வேண்டியது ஒரு ஆட்சியாளருடைய கடமை அதற்கு வந்து முழு பக்கமாக இருக்க வேண்டியது காவல்துறை ஆனால் இன்றைக்கு காவல்துறையில் உயரதிகாரி உட்பட விஷ்ணுபுரியால் தொடங்கி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கத்தில் கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து பேருக்கு மேலே தற்கொலைக்குள்ளாக இருக்கிறார் நம்பர் ஒன்னில் இருக்கான் தான் தமிழ்நாடு இந்தியாவிலேயே இன்னொன்றுத்தில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது அண்மையில் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ஊழலில் ஊழலில் முதலிடத்தில் இருக்கிறது பெண் சிசு கொலைகளில் ரெண்டாவது இடத்துல இருக்குது இப்படி ஏதேதெல்லாம் இருக்கக்கூடாதோ அதில் எல்லாம் முதலிடத்தில் இருக்குது திமுக ஆட்சியில் தொழில்துறையில் முதலிடத்தில் ரெண்டாவது இடத்துல இருந்தது பொருளாதார வளர்ச்சியில் ரெண்டாவது இடத்துல மூணாவது இடத்துல இருந்தது ஆனால் இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் தொழில் துறையில் கடைசி இடத்துக்கு போயிருக்கு கடைசி இடத்துல இந்த பீகார் முதலிடத்து வந்திருக்கு ஸோ இதுதான் இன்றைக்கு இருக்கிற ஆட்சியுடைய லட்சணம் நீங்கள் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் நீங்கள் வந்து இன்றைக்கு மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிற அதிமுக அமைச்சரவையில் ரெண்டாவது இடத்துல இருக்கிற ஓ பன்னீர்செல்வம் அவங்க உறவினர் வீட்டிலையே திருடு ஒரு போலீஸ் ஐஜி வீட்டில் திருடு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பழக்கருப்பையாக போன்றவர் அவர்கள் வீட்டில் திருடு க நம்ம புதிய தமிழக கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி சட்டமன்ற உறுப்பினர் இதில் திருடு எங்கே திருடு இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ 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 முந்தா நாடு பார்க்குறேன் ஒரு ஏதோ எந்த ஸ்டேஷன் தெரியல எஸ்ஐ ஹெட் கான்ஸ்டபிளும் அடிச்சுக்கிறாங்க ரோட்டில் என்னடா கேட்டால் வா வாகன பணத்தில் பிரிக்கிறது இல்லை சார் இப்படி போலீஸ்காரர்கள் வந்து சண்டை போடுவது கட்டி புரளுவது போலீஸ்காரர் வீட்டிலேயே களவு அமைச்சர் வீட்டில் திருடு அன்றாட கொலை கொள்ளை கொலை கொள்ளை நடக்காத நாள் என்னிக்காவது இருக்கா தினந்தோறும் கொலை சர்வ சர்வசாதாரணமாக ஆகிப்போச்சு பட்ட பகலில் சாதாரணமாக வர்றான் கத்தி எடுக்கிறான் வெட்டுறான் போயினே இருக்கிறான் பஸ் ஏறி போகிறான் அதை பற்றி எதையும் வந்து இப்போ இப்போ ஆனால் அங்கே இங்கே திருப்பூரில் நடந்தது சாதி கொலை சர்வ சாதாரணமாக ரெண்டு பேர் மோட்டர் சைக்கிளில் வந்து அவ்வளவு மக்கள் நெருக்கமான இடத்துல இறங்கி வெட்டிட்டு ஆமான்னு போறான் இந்த துணிச்சல் எப்படி வந்தது யாரால் வந்தது செயலற்ற அரசாங்கம் அதை பற்றி கவலைப்படுவதில்லை எந்த பிரச்சனையும் முதலமைச்சர் அக்கறை செலுத்த மாட்டார் முதலமைச்சருடைய கவனத்திற்கு யாரும் எடுத்து போக முடியாது அதனுடைய விளைவு தான் முதலமைச்சர் சந்திக்க முடியாதவராக ஒற்றை அதிகாரம் கொண்டவராக இருப்பதனுடைய விளைவு நாட்டில் நடக்கிற மிகப்பெரிய மிக பல கொடுமைகளுக்கு அதான் காரணம் சம்பளமாக ஏறி இன்னைக்கு வந்து உடஞ்சி திறந்துவிடப்பட்டு இவ்வளவு பெரிய உயிரிழப்பு லட்சக்கணக்கானவருடைய பொருள் இழப்புக்கு காரணம் என்ன இந்த ஒற்றை அதிகாரம் தொடர்பு கொள்ள முடியாத நிலை யாரு போய் அவர்கிட்ட சொல்லுவீங்க என்ன நடக்குது அமைச்சரோ தூக்குறீங்க மூணு மாதம் கழித்து திருப்பி போடுறீங்க ஒரு மாவட்ட செயலர் எடுக்கிறீங்க அடுத்த வாரத்தில் போடுறீங்க ஓ ரெண்டு மூணு அமைச்சர்கள் வந்து வீட்டு க காவலில் வைக்கிறான்னு செய்தி வருது அடுத்த நாள் தலைமை செயலாக வராரு இது என்ன இது துக்ளக் தர்பாரா ஸோ இப்படி எதுலேயுமே ஒரு வந்து ஜனநாயகம் கிடையாது ஒரு நிர்வாக திறமையின்மை அது மீது அக்கறையின்மை இதனுடைய விளைவு இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் கொலை கொள்ளை சம்பவங்கள் தினந்தோறும் நடந்துருது கிட்டத்தட்ட பத்தாயிரம் கொலை கொள்ளை நடந்திருக்குது ஒரு லட்சத்துக்கு மேலான பெரிய திருட்டுகள் அந்த அந்த காலத்து பொதுவாக செயின் திருடுறதுனா என்ன பண்ணுவோம் யாராவது தாலிச்ச செயினோ அல்லது ஒரு அஞ்சு பவுனு ஒரு ஏழு பவுன் எடுப்பான் இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில் தான் போய் நே மாரடி கடையை உடைச்சு சர்வ கிலோ கணக்கில் தான் இரு முப்பது கிலோ போச்சு இருபது கிலோ போச்சு பத்து கிலோ போச்சு அப்போது ஒரு கடையை உடைச்சி போகிற நீங்கள் இன்னொரு பெரிய கொடுமை தாம்பரத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பிரியாணி வாங்கிக்கின்னு ஒருத்தர் டூ வீலரில் போகிறான் திருடுறதுக்கு டூ வீலர் எடுத்து வீட்டு முன்னாடி விட்டுட்டு உள்ளே போய் சாமான்லாம் கட்டி மூட்டை கட்டி வச்சிட்டு பிரியாணி சாப்பிட்டு மணி இன்னும் ரெண்டு ரெண்டு தானே ஆகுது டைம் இருக்கு கட்டில் படுத்துக்கிறான் எவ்வளோ துணிச்சல் பாருங்கள் கட்டில் படுத்துட்டு காலையில் எழுந்து ஒரு நாலு மணிக்கு போகலான்னு நினச்சவன் தூங்கிட்டான் ஆறு மணிக்கு வந்து வீட்டுக்காரன் தட்டி எழுப்பி தான் திருடனே பிடிச்சாங்க நீங்கள் திருடனுக்கு எவ்வளவு துணிச்சல் இந்த தைரியம் தன்னம்பிக்கை இந்த ஆட்சியின் மீது முதலமைச்சர் மீது எவ்வளோ தன்னம்பிக்கை வந்தால் திருடு வீட்டுக்கு பிரியாணி வாங்கின்னு போய் சாப்பிட்டு மூட்டையை கட்டி வச்சுட்டு படுத்து தூங்குவான் இதை விட ஒரு கேவலம் வேற எந்த நாட்டில நடக்க தேர்தல் வரக்கூடிய இந்த சூழலில் இப்போ அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லலாம் கூட்டணி கட்சிகள் தொகுதியுடன் பாடு இப்படின்னு தலை தளபதி அவர்களை கூட வந்து ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக அந்த நேர்காணல் இதெல்லாம் நடத்திட்டு இருக்கிற இந்த சூழலில் சில கட்சிகள் கூட்டணிக்கு வராங்க சில பேர் வரல பிரிஞ்சு போறாங்க தனித்திற்கணுங்கிறதையும் பார்க்கறோம் இந்த இந்த இது இரண்டு முனை மூன்று முனை இதை தாண்டி ஐந்து முனை இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற ஒரு தேர்தல் காலமாக நம்ம இதை பார்க்குறோம் ஒரு கட்சியோட தலைவர் அப்படிங்கிற முறையிலையும் இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல்ல இது எந்த விதத்தில் திமுக கட்சியை பொறுத்தவரைக்கும் சாதகமாக அமையும் இல்லை பாதகமாக அமையும்னு நீங்க சொல்வீங்க நீங்கள் தமிழ்நாட்டை கணக்கில் எடுத்துக்கொண்டால் தெரிந்தோ தெரியாமலோ இருமுனை போட்டிகள் தான் தொடர்ந்து நடந்து வருது காங்கிரஸ் வர்ஸ் திமுக அதன் பிறகு அதிமுக வந்த பிறகு திமுக வர்ஸ் அதிமுக இதுதான் வந்து வந்திருக்கிறது இன்னொன்றை நாம் வந்து ஒத்துக்கணும் தமிழ்நாட்டு அரசியலில் பொதுவாக பாசிட்டிவ் ஓட்டில் ஜெயிக்கிறத விட நெகட்டிவ் ஓட்டில் ஜெயிக்கிறது தான் அதிகம் நீ வேணான்னு போடுற ஓட்டு தான் எதிரிக்கு லாபமாகிறது அப்போது நீங்கள் வந்து இன்றைக்கு அதிமுக அரசு ஆட்சி பொறுப்பில் இருக்குது அதன் மீது எல்லா தரப்பு மக்களும் அதிருப்திக்கு ஆளாகிவிட்டார்கள் எந்த தரப்பு ஒரே ஒரு ஆள் இந்த ஆட்சியில் மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்ல முடியாது நான் இன்னும் சொல்ல போனால் நான் அந்த அணியோடு ஒரு பதினெட்டு ஆண்டு காலம் தோழமையாக இருந்தவன் அதிமுகவில் இன்னும் எங் என்னோட நெருக்கமாக பல பேர் பேசி கொண்டு இருக்கிறார்கள் அடிமட்ட தொண்டர்கள் எங்கூட இருக்கிறாங்க இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அந்த அண்ணா தொழிற்சங்க பேரவை நிர்வாகிகள் எங்கிட்ட பேசுவாங்க நான் என்னென்னா இதுக்கு ஒரு முடிவு கட்டு முடிவு கட்டுன்னு வாங்க இப்போ சொல்கிறது என்ன சொல்கிறேன்னா நாங்கள் வந்து தேர்தல் எப்போ வரும்னு பார்க்குறேன்னா என் மாமன் அண்ணன் தம்பியினுடைய ஒரு வாத்தியார் டிரான்ஸ்ஃபர் ஒரு கிராம நிர்வாகத்தில் ஓ மாறுதல் போய் கேட்டால் கூட மூணு லட்சம் ரூபாய் இது மேலே போதுன்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கு எதுக்கு நாங்கள் வந்து பொறுப்பில் இருக்கணும் கட்சியில் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு அதாவது அதிமுக ஆட்சியில் இந்த ஐந்தாண்டு கால ஆட்சியை மாதிரி ஒரு விலைப்பட்டியல் போட்டு ஊழல் நடைபெற்ற ஆட்சியை நான் பார்த்ததில்லை ஏற்கனவே நான் அந்த அணுவோடு தொண்ணூற்றி ஆறில் இருந்திருக்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் இருந்திருக்கிறேன் ஆனால் அப்படி ஒரு அது நடக்கும் மேல்மட்டத்தில் நடக்கும் ஆனால் ஒரு விலைப்பட்டியல் போட்டு இது இதுக்கு இவ்வளோதான் தான் போட்டு பாட்டம் நீங்கள் வந்து ஊழல் அடுப்பது என்பது இந்த 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 முறை மட்டும்தான் அது ஏன்னா இது கடைசி வாய்ப்பு நினைக்கிறாங்களோ என்பது எனக்கு தெரியல ஸோ அப்போது அதிமுகவில் இருக்கிற தொண்டர்கள் கூட மகிழ்ச்சியாக இல்லை அப்புறம் யார் அதிமுக வாக்களிப்பார்கள் ஸோ அப்போது வந்து தீம் அதிமுகவை அகற்றுவது என்று முடிவெடுத்து விட்டால் அதை மாற்றுவது என்று முக முடிவெடுத்து விட்டால் மக்கள் அதை மாற்றுவதற்கு ஏற்றவர்கள் அதற்கான தகுதி யாருக்கு இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது திமுகவை தவிர வேறு யாரும் கிடையாது கன்னியாகுமரி வரையில் கட்டமைப்பு கிளைகள் தொண்டர்கள் அதற்கான கட்சி வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருக்கக்கூடியது திமுக மட்டும்தான் ஒரு வலிவான அமைப்பு ஆண்ட கட்சி மாற்று கட்சி அப்போது அதிமுக வேண்டாம் என்று இன்றைக்கு இன்றைக்கு தளபதி சொல்லியிருக்கிறது கூட சரியான பொருத்தம் ஏன்னா மற்றவர்கள் வந்து இப்போ இப்போ நால்வரணி அதிமுகவை எவ்வளோ தூரம் விமர்சிக்கிறான்னு எனக்கு தெரியாது தேமுதிக கடுமையாக விமர்சிக்குது பாஜக அங்கொன்றும் இங்கொன்று விமர்சிக்கிறார் ஆனால் எது எப்படி விமர்சித்தாலும் அது அதிமுக வேண்டாம் என்று மக்களை தயார்படுத்துவதற்கான விமர்சனங்கள் இப்போ தேர்தல் பணியாக இருக்கலாமே தவிர அதை அறுவடை செய்யப்போவது திமுக மட்டும்தான் எனவே மக்கள் திமுகவில் திமுகவால் மட்டும்தான் அதிமுகவை அகற்ற முடியும் நேரடி களத்தில் நிற்க முடியும் என்று கருதுகிற காரணத்தினால் இந்த தேர்தலில் திமுக தான் வெற்றி பெறும் வேறு வழியே கிடையாது நீங்கள் தேர்தலுக்கு நாலு நாளைக்கு முன்னாடி போய் மக்கள் கூட்டணி அந்த கூட்டணி எப்படி வரும் நீங்கள் இதுக்கு ஒரு ஐந்தாண்டு காலம் களத்தில் வேலை பார்க்கணும் வேலை பார்க்கணும் மக்களுக்கு ஒரு வேலை திராவிட கட்சிகள் வேணான்னு நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறீங்க ஒரு மாற்று வேணும்னு நினைக்கிறான்னு வச்சுங்க அதற்கு ஒரு களத்தை நீ உருவாக்கணும்ல அதை விட்டுட்டு நீ வந்து அறுவடை காலத்தில் அறுவாளை எடுத்துகிட்டு போனால் கையை தான் எடுத்துகிட்டு வரணும் அப்படி தான் நடக்கும் ஸோ எனவே தேர்தல் வறுமையானால் நூறு சதவிகிதம் திமுக தான் வெற்றி பெறும் எப்பொழுதுமே தமிழ்நாட்டு மக்கள் ஒரு ஒரு கட்சிக்கு தனி பருமான்மை தான் கொடுப்பாங்க அதில் ஒன்றையும் தொங்கு சட்டசபை இதுவரையும் கொடுத்ததில்லை இனிமேல் கொடுக்க மாட்டாங்க அது இந்த தேர்தலில் அதற்கான வாய்ப்பே கிடையாது ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க திமுக காங்கிரஸ் இன்றைக்கு எங்கள் எங்க விவசாய தொழிலாளர் கட்சி முஸ்லீம்கள் கிறிஸ்துவர் அமைப்புகள் அதை தாண்டி இந்த ஆட்சி வேணான்னு நினைக்கிற நூற்றுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் எல்லாமே வந்து இப்போ திமுக பின்னால் நிற்கிற வெற்றி என்பது பிரகாசமாக இருக்குது அதனால் ஏ கூட்டணிகள் யார் வந்தால் காலம் ஒன்றும் பிரச்சனை நான் ஏற்கனவே ஒரு ஏதோ ஒரு தொலைக்காட்சியில் பேசுகிறதோடு சொன்னேன் திமுக காங்கிரஸ் இன்றைக்கு அணின்னா ஓடி வேலை பார்க்கணும் இன்னும் சில பேர் நடந்து வேலை பார்த்துருக்கணும் எப்படி இருந்தாலும் வெற்றி திமுக ஸ்டாலின் அவர்கள் வந்து மக்கள் மத்தியிலே நேரடியாக போன ஒரு புதிய ஒரு மாற்று முறையை கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லலாம் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த ஓராண்டு காலமா அவர் வந்து தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கார் மக்களோட குறைகளை நேரடியாக போய் கேட்டுட்டு வந்திருக்காரு இந்த நமக்கு நாமே திட்டம் என்ற ஒரு புதிய விடியல் இந்த பயணம் எல்லாம் இன்றைக்கி இந்த தேர்தல் களத்துக்கு எவ்வளோ தூரம் பயனுள்ளதாக இருக்கிறதா அமையும் அதாவது அந்த நடைப்பயணத்தில் ஒரு இரண்டு மூணு புதிய கொள்கையை நாட்டுக்கு சொல்லியிருக்காரு ஒன்று வந்து மக்கள் அரசியல்வாதி தேடி வரக்கூடாது மக்களை தேடி அரசியல்வாதிகள் போகணும் அதுதான் ஜனநாயகம் மக்களுக்கான அமைப்பு கட்டமைப்பு தான் ஜனநாயகம் மக்களை தேடி மக்களிடத்திலிருந்து வரணும் ஸோ அது இப்போ இப்போ அவர் போன பிறகு தான் ஒவ்வொருவரும் அவர் பின்னால் போகிறாங்க நீங்கள் அதை பார்த்துருக்கீங்க ஸோ இது ஒன்று இரண்டாவது மக்களுடைய பிரச்சனைகளை நேரடியாக அதாவது பொதுக்கூட்டத்தில் போய் பேசுகிறது வேறு நீங்கள் அங்கே உட்காந்துங்கன்னு கூட்டு உனக்கு என்ன தென்னை மர விவசாயிகள் பிரச்சனை உனக்கு என்ன கட்டுமான தொழிலாளி உனக்கு என்ன பிரச்சனை ஆசிரியர் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒன் டு ஒன் அப்போ பிரச்சனைகளை தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இது அதை வந்து அங்கே கொடுக்குற வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் அவருக்கு வருது அப்போ அது மக்களுக்கு பயனுள்ளதாக வருது இது ரெண்டு மூன்றாவது இப்போ சில பேர்களெலாம் நீங்கள் ரெண்டு மூணு நாளாக பத்திரிகையில் வந்துங்கன்னு இருக்குது ஏற்கனவே விழுப்புரத்தில் இருந்தும் திண்டிவனத்தில் இருந்தும் ஆட்களை இட்டும் போய் கூட்டங்களில் தனக்கு வேண்டிய கேள்வியை கேட்கக்கூடிய செட்டப் மாதிரிலாம் கிடையாது இதில் திமுகவினுடைய ஏற்றுக்கொள்ளாத சில சம்பவங்களை காட்டுறாங்க இப்படி நடந்தது ஆட்சியில் இதெல்லாம் தப்பு இல்லையா முகம் சொல்லிக்காமல் அதற்கு வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கோரி இனி நடக்காது என்று உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க இதுதான் ஒரு ஒரு கட்சியினுடைய தலைமைக்கான பண்பு அப்போது நடந்தவை தப்பு என்று சொல்லுகிற பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இனி அதை நடக்காது என்பதற்கான உத்தரவாதம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு புதிய அணுகுமுறை நீ எங்கே பேப்பரில் பேசுகிறது பொதுக்கூட்டத்தில் பேசுறது வேற மக்களாண்ட போய் நேரடியாக தப்பு நடந்தது அது வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்கறது இது நடக்காது என்று சொல்லும் இதில் இது மூன்றாவது அவரை பொறுத்த மட்டில் கடும் உடைப்பாளி மக்கள் ஏற்கனவே கடும் கொந்தளிப்பில் இருந்தாங்க அது அவர் போ போன உடனே அது வந்து புற்றீசல் மாதிரி அவருடைய பயணம் வெற்றி பெற்று இருக்கிறது ஆனால் அதில் வந்து நாட்டுக்கு சொன்னது இந்த செய்திகள் எனவே அவருடைய கடும் உழைப்பு இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஈடு இணை செய்ய முடியாது நான் கூட அவருடைய பிறந்த நாளுக்கு ஒரு செய்தி சொல்லியிருந்தேன் பதினெட்டாவது கிரேக்கத்து மன்னன் அலெக்சாண்டர் அவர்கள் அவருடைய தந்தை இறந்த பொழுது பதினெட்டாவது வயதில் வந்து அவர் மன்னராக பொறுப்பேற்றுக் கொள்கிறார் பதினெட்டு வயதில் உருவிய உறைவாளை பதிமூன்று ஆளு ஆண்டு காலம் உரையிடாமல் போராடி வெற்றி கண்டவர் அந்த அலெக்சாண்டர் மாதிரி நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் எனக்கு தெரிஞ்ச அவர் ஒரு நாளும் ஓய்வு தான் பார்க்கல ஸோ எல்லா களம் களமாக களம் களமாக தான் போயின்னு இருக்கார் அப்போ அவருடைய கடும் உழைப்பு என்பது இந்த திமுகவிற்கு மிகப்பெரிய பலம் தலைவருடைய அறிவு ஆலோசனைகள் அவர் சொல்லக்கூடிய திட்டங்கள் அவற்றை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய ஓயாத உழைப்பாளி ஸோ இதை விட ஒரு பெரிய வலிவு என்பது திமுகவிற்கு இந்த காலகட்டத்தில் தேவைப்படாது அது வந்து இதுவே போதுமானது நிச்சயமாக அது வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அந்த தாக்கம் தான் இப்போ எல்லாரும் அதனால் நீங்கள் இதுவரையிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்கள் தலைவரை மட்டும்தான் விமர்சனம் பண்ணுவாங்க கலைஞர் மட்டும்தான் ஆனால் தளபதியுடைய நடைபயணத்துக்கு பிறகுதான் அவங்களுடைய விமர்சனமே தளபதி நோக்கி வந்துடுச்சு அதுக்கு என்ன காரணம் அவங்க வந்து தமிழ்நாட்டுடைய அரசியலை வந்து ஒரு புரட்டி போட்டது இந்த அச்சம் வந்த காரணத்தினால் அவருடைய நடைப்பயணத்தை விமர்சிப்பது அவர் எப்படி போனார் யாரை பார்த்தார் என்ன பண்ணார் இப்படி விமர்சிக்க வந்தது அதிமுக வந்தது அவங்க நாளேடுகளில் வந்து கேலிக்கிண்டல் பேச வந்தது என்பதெல்லாம் இவருக்கு கிடைச்சிருக்கிற வெற்றியினுடைய அளவுகோல் நிச்சயமா சார் நம்ம ஏற்கனவே பேசணும் ஐந்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் எந்த மாதிரியான ஒரு கொடுமைகள் ஒரு செயலற்ற போன அரசாங்கமாக இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது போது இன்னும் சொல்ல விட்டு போன ஒரு விஷயம் என்னன்னா இந்த டாஸ்மாக்னால பாதிக்கப்பட்டவர்கள் இளைஞர் இளைஞர்கள் நிறைய பேர் இறந்து போறாங்க இளம் விதவைகளோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு இருக்கிறதையும் பார்க்கிறோம் இப்போ தளபதி அவர்கள் சொல்லியிருக்காரு மாற்று வரும்போது திமுக ஆட்சிக்கு வரும் வந்த உடனே தலைவர் கலைஞர்களுடைய கையெழுத்து முதல் கையெழுத்து வந்து மதுவிலக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த காலகட்டத்தில் இந்த இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு எப்படி ஒரு நல்ல ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் எதிர்காலத்தில் தலைவர் கலைஞர் கூட இதை பற்றி ஒரு விரிவான அறிக்கை வெளியிட்டிருக்காரு பல பேர் இன்றைக்கு ஏதோ வந்து தமிழ்நாட்டில் மது விலக்கை ரத்து செய்தது திமுக மாதிரி ஒரு பெரிய பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அவர்களுக்கெல்லாம் அதிமுகவை எதிர்ப்பதற்கு திராணி இல்லாதவர்கள் போகிற போக்கில் அங்கே ஒரு கல்லை போட்டு இங்கே ஒரு ரெண்டு கல்லை போடுறது அவர் வந்து தலைவர் கலைஞர் அவர் ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்கார் நீ இன்னும் சொல்லப்போனால் திருக்குறள்லேயே கல்லுண்ணாமை என்கிற தலைப்பில் குரல் இருக்குது அப்போ அந்த காலத்திலேயே க கல் என்பது இருந்திருக்கிறது அது கூடாது என்று சொல் வலியுறுத்தியிருக்கிறார்கள் இது காலகாலமாக இருந்திருக்கிறது இன்னும் சொல்ல போனால் ஆங்கிலேயர்கள் வந்து அந்த நாட்டினுடைய செல்வங்களை எல்லாம் கொள்ளையடித்த பிறகு மனிதனை சுரண்ட மனிதனுடைய வருமானத்தை சுரண்டுவதற்கு திட்டமிட்டு ஆங்கிலேயம்தான் சாராயம் காசுறதுக்கான திட்டங்களை கொடுக்குறான் ரெண்டு விஷயத்துக்காக மனிதனுடைய உழைப்பை சுரண்டுவது இன்னொன்று அவர்களை இப்போ சுதந்திரத்தை பற்றி சிந்திக்காத போராட்டத்தை பற்றி சிந்திக்காமல் மயக்கத்திலே வைத்திருப்பதற்கு ஆங்கிலேயம்தான் அதிக அளவில் இந்த மதுவை சாராய கடைகளை கொண்டு வந்து அது அதற்கான விற்பனைகள் திட்டங்களை கூட்டுறான் ஸோ இது வருது ஏற்றி ஏறி போர்ந்து வச்சுங்க திமுக ஆட்சி வந்தது நடைமுறைப்படுத்தினார்கள் தப்புன்னு தெரிஞ்சுது உடனே மூடியாச்சு கடைகள் மூடுது உத்தரவிட்டாச்சு அதன் பிறகு எம்ஜிஆர் தான் கொண்டு வந்தார் இன்றைக்கு டாஸ்மாக் கடைகளை அரசு விற்கக்கூடிய அளவிற்கு கொண்டு வந்த கொடூரம் அதிமுக ஆட்சியில் பள்ளிக்கூடங்களையெல்லாம் தனியார் நடத்த விட்டுட்டு சாராய கடைகளை அரசு நடத்தக்கூடிய அளவிற்கு கொண்டு வந்து ஜெயலலிதா ஆட்சியில் ஸோ அப்போது இது இப்படி வந்ததனுடைய விளைவு என்ன ஆகிப்போச்சு ஐந்து வயது குழந்தையை குடிக்க வைக்கக்கூடிய அளவிற்கு ப்ளஸ் டூ பேர் எழுத போகிறோம் குடிச்சிட்டு போகிறாங்க பெண்கள் பத்தாவது படிக்கிற பெண் குடிச்சிட்டு சாலையில் தகராறு பண்ணுது பெண் குடிச்சிட்டு தினந்தோறும் சாலைகளில் பார்க்குறோம் ஆக இப்படி எல்லா தரப்பு மக்களையும் இந்த சாராயம் இந்த டாஸ்மாக் என்பது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தின பிறகுதான் மக்கள் மத்தியில் இதற்கு ஒரு எதிர்ப்பான அலை உருவாகுது அதனுடைய தாக்கம் தான் நம்முடைய சசி பெருமாள் மரணம் இப்போ கொடுமைக்கு பிறகு அதை வந்து ஒழிக்க வேண்டும் என்று எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுக்கிற பொழுது திமுகவும் மக்களுடைய அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அது வேண்டாம் நாங்கள் திமுக ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெடுத்து டாஸ்மாக் கடைகளை ஒழிப்போம் மதுவிலக்கை முழுமையாக அமுல்படுத்துவோம்னு சொல்கிறாங்க நீங்கள் ஏன் நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது போது செய்யலை இப்போ ஏன் சரி இது ஒரு கேள்வி அது அன்றைக்கு தேவையில்லை இப்போ நீங்கள் கிறிஸ்துவர்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் தனி ஒதுக்கீடு கொடுத்தோம் அவர்களுக்கு நல்லா இருப்பாங்கன்னு ஒரு தேவைக்கு இப்போ அவங்க வேணான்னாங்க உடனே ரத்து பண்ணியாச்சு அதனால் நீ ஏன் கொடுத்த இப்போ ஏன் ரத்து பண்ணி கேட்க முடியுமாண்ணா நடைமுறைக்கு வந்தது திமுக ஆட்சியிலே அதை வந்து மூடியாச்சு அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கொண்டு வந்தார் ஜெயலலிதா உச்சத்தில் வந்தது இப்போ வந்து அதனுடைய தாக்கமும் அதனுடைய பாதிப்பும் அதிக அளவில் ஏற்பட்டு மக்கள் அதற்கு எதிர்ப்பாக வந்த பிறகு மக்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்வதுதான் ஒரு முறையான ஜனநாயக கட்சி ஆட்சிக்கு அழகு என்கிற காரணத்தினால் மது விலக்கை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு திமுக ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து அதான் சொல்லியிருக்காரு எப்பவுமே திமுக தான் செய்வாங்க இன்னும் சொல்ல போனால் கலைஞர் நூறு சொன்னார்னால் நூற்றி பத்து செய்வார் இந்த அம்மா நூற்றி பத்து மாதிரி கிடைச்சிது எனவே மக்கள் ரொம்ப முழு நம்பிக்கை கூட இருக்காங்க எல்லா நிலைகளிலையும் பார்த்துட்டோம் எந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கு மக்களோட தேவை என்ன இருக்கு அதற்கான ஒரு மாற்றம் போது போது எதிர்காலத்தில் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் தேவை அப்படிங்கும்போது இன்னைக்கு இருக்கிற சூழலில் மக்கள் மத்தியில் பணப்புழக்கம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு எல்லாத்துக்கும் தேவை பணம் அப்படின்னாலும் அதோடைய ஃப்ளோ இன்னைக்கு எப்படி இருக்கு அது மிகப்பெரிய மோசமான நிலையில் தான் வந்திருக்கு நீங்கள் அதுக்கு நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்லுவேன் திமுக ஆட்சி காலத்தில் ரியல் எஸ்டேட் தொழில் அது வந்து மிகப்பெரிய அளவில் நடைபெற்றது அது வந்து இந்த வீடு விற்பது கட்டுவது கட்டி கொடுப்பது இந்த இந்த தொழில் இருக்குது பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் தேர்டு மக்களுக்கான வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடியது கட்டுமான தொழில் என்பது விவசாயத்துக்கு அடுத்தபடியாக ஒரு பெரிய தொழில் வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடியது பலருக்கு வீடுகளை கொடுக்கக்கூடியது கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்ளக்கூடியது ஸோ அப்போது மிக மிக உச்சக்கட்டத்தில் நடைபெற்றது எனக்கெல்லாம் தெரியும் எங்கள் தொ கட்டுமான தொழில் கூட பல பேர் விட்டுட்டு ரியல் எஸ்டேட் மாறினாங்க ஏன்னா தொழில் அவ்வளோ வேகமாக நடந்தது வீடு விற்பது வாங்குவது நிலம் வாங்குவது அப்போ கையில் பணப்புழக்கம் நல்லா இருந்தது இன்றைக்கு சென்னை மாநகரத்தில் மட்டும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கட்டிய வீடுகள் விற்காமல் மூன்றாண்டு காலமாக தேங்கி ரியல் எஸ்டேட் தொழில் செய்தவர்கள் பில்டர் எல்லோரும் தொழிலை விட்டுட்டு வீட்டில் உட்காந்துருக்காங்க இந்த ஒன்று இந்த அரசாங்கத்தில் பணப்புழக்கம் எப்படி இருக்கிறது என்பதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு இதுதான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் எல்லா நிலையிலும் இதுதான் தான் எதில் மக்களிடத்தில் வந்து பணப்புழக்கம் இல்லாத போனதற்கு அடிப்படை காரணமே நீங்கள் வந்து கட்டமைப்பு வசதிகள் இல்லை புதிய தொழில் தொடங்கலை இருக்கிற தொழிலெல்லாம் விட்டுட்டு அடுத்த மாநிலத்துக்கு போய்கின்னு இருக்கான் எல்லா தொழிலும் ஒவ்வொருடைய விரிவாக்கங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்து மாநிலத்துக்கு போகுது மற்ற மாநிலத்து முதலமைச்சர் இங்கே வந்து நீங்கள் வந்து எங்கள் மாநிலத்தில் தொழில் தொடங்குங்கன்றாங்க இந்த ஐந்தாண்டு காலத்தில் ஒரே ஒரு தொழிற்சாலை தொடங்க சொல்ல சொல்ல பார்ப்போம் ஒரு தொழில் தொடங்கலை இருக்கிற தொழில் மூடியாச்சு விரிவாக்கங்கள் அடுத்த மாநிலத்துக்கு போகிறது எப்படி இப்போ பொருளாதாரம் வந்து வளர்ச்சி இருக்கும் பொருளாதார வளர்ச்சியில் வந்து ரெண்டாவது இடத்துல இருந்த தமிழ்நாடு கடைசி இடத்துக்கு வந்துடுச்சு பணப்பொழுக்க எப்படி இருக்க முடியும் சிமெண்ட் வில இன்றைக்கு வந்து நானூற்றி எழுபது ரூபா போகுது சென்னையில் தமிழ்நாட்டில் பன்னிரெண்டு தொழிற்சாலைகள் இருக்குது சிமெண்ட் தொழிற்சாலை டெல்லியில் ஒரு தொழிற்சாலை கூட கிடையாது அங்கே இருநூற்றி எழுபது ரூபாய் ஒரு மூட்டை சிமெண்ட் அதுக்கே போராடிங்கண்ணா இரநூத்தி முந் ரூபாய் அளவுக்கு தான் போயிங்குது ஆனால் தமிழ்நாட்டில் பன்னெண்டு தொழிற்சாலை இருக்கிற தமிழ்நாட்டில் இன்றைக்கு நானூற்றி எழுபது ரூபாய் அளவுக்கு சிமெண்ட் விலை போகுது யார் வாங்கி வீடு கட்டுவான் கட்டுமானம் நடக்கலை கட்டட வேலைகள் போல கட்டமைப்பு பணிகள் நடக்கலை தொழிற்சாலை போகலை எந்த வேலைவாய்ப்பும் இல்லை சிறு தொழில் குறு தொழில் அடியோடு நசிந்து போச்சு விவசாயிகள் வந்து வேதனுடைய விளிம்பில் இருக்கிறான் அதை மீறி விளை பொருள் எதா கரும்பு கரும்பு அதுக்கு விலை கிடைக்கல பத்து ரூபா அஞ்சு ரூபா உயர்த்தி கொடுக்குறீங்க அப்புறம் எப்படி பணப்புழக்கம் இருக்கும் ஸோ ஒட்டு மொத்தமாக அதிமுக ஆட்சி வந்த பிறகு பணப்புழக்கம் என்பது கார்டனை சுற்றி தான் இருக்குதே தவிர தமிழ்நாட்டில் இல்லை அதனுடைய விளைவு இன்றைக்கு மக்கள் விரக்தியினுடைய உச்சத்தில் இருக்கிறாங்க இதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து வர மே மாதம் பதினாறாம் தேதி மிகப்பெரிய மௌன புரட்சி நடக்கும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் மக்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் அந்த முன்னேற்றத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்தில் திமுக இருக்கும் அதை யாராலும் தடுக்க முடியாது சார் விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சி தலைவர் அப்படிங்கிற முறையிலையும் கட்டுமான தொழிலாளர்கள் சங்கத்தோட முன்னாள் தலைவர் அப்படிங்கிற முறையிலையும் இன்னைக்கு அடிப்படை விளிம்பில் இருக்கக்கூடிய மக்கள் யாரும் சராசரி மக்கள் தொகையில் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சரிபகுதி சதவிகிதம் இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களோட வாழ்க்கை மேம்பாடு அடையணும்னா இந்த நல வாரியங்கள் மூலமா திமுக ஆட்சி காலத்துல எந்த அளவுக்கு செயல்பட்டு இருந்துச்சு அதெல்லாம் முழுமையா ஒரு முடக்கப்படுற ஒரு சூழல் இன்னைக்கு இருக்கு அவங்களோட அடிப்படை தேவைகள் கூட பூர்த்தி செய்ய முடியாத ஒரு அரசாங்கமாக அதிமுக அரசு இருக்கு ஒரு பக்கம் இருக்கும் இருக்கும்போது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வன்முறை கொலை கொள்ளை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு இருக்க பார்க்குறோம் தேர்தல் வரக்கூடிய இந்த சூழலில் மக்கள் என்ன நினைக்கிறாங்க இந்த ஒரு மனமாற்றம் மக்கள் மத்தியில் ஏற்படுத்துறதுக்கு தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய சுற்றுப்பயணம் எவ்வளோ தூரம் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு உங்களோட கருத்துக்கள் அனைத்தையும் எங்களோட நீங்கள் முழுமையாக பார்க்கறதுக்கு நன்றி பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் ஒவ்வொரு நாளுமே நமக்கு பயனுள்ள தகவல்களையும் சுவாரஸ்யமான பல தகவல்களையும் தந்து கொண்டிருக்கிறார் அந்த வகையில் இன்றைக்கு என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றே சொல் அனைவருக்கும் வணக்கம் ஔவையாரின் பாடல்கள் எல்லாம் ஒரு விதத்தில் அனுபவ மொழிகள் என்று நாம் சொல்லலாம் அனுபவ மொழிகள் எப்போதும் அடுத்தவருக்கு வழிகாட்டுகிற அல்லது எச்சரிக்கிற கூற்றாகத்தான் அமையும் அவையாரின் பாடல்களையெல்லாம் நாம் ஆழ்ந்து கற்றால் வாழ்வியலில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்னும் பல செய்திகளை அறிந்து கொள்ள முடியும் மிக சுருக்கமாக அவர் சொல்லியிருக்கிற ஒரு நான்கு வரி பாடலிலும் கூட முதல் இரண்டரை வரிகளை எடுத்துக்கொண்டால் ஒரு பெரிய செய்தியை நமக்கு அந்த பாடல் உணர்த்துகிறது அதனால்தான் காலங்களை கடந்து அவ்வையின் பாடல் இன்னமும் நம்மிடத்திலே நின்று நிலவி கொண்டிருக்கிறது அவர் சொல்லுவார் உடையாராய் சென்றக்கால் ஊரெல்லாம் சுற்றம் என்று அந்த பாட்டு தொடங்கும் உனக்கு ஊர் உறவு எல்லாம் உனக்கு சுற்றமாக ஆகிவிடும் எப்போது என்றால் நீ உடையாராக இருக்கிற போது ஒரு ஊருக்கு போகிறபோது நீ உடையாராக போனால் உடையார் என்பது இன்றைக்கு அது ஒரு சாதியினுடைய பெயராக கருதப்படுகிறது உடையார் என்றால் செல்வம் உடையார் செல்வாக்கு உடையார் உடல் நலம் உடையார் மன நலம் உடையார் என்று பல்வேறு பொருள்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம் எனவே உடையாராய் சென்றால் நீ வருகிற போதே ஒரு செல்வமுடையவனாக செல்வாக்கு உடையவனாக வந்தால் உனக்கு இந்த ஊரிலே தெரியாதவன் யாரும் இருக்க முடியாது ஊரெல்லாம் சுற்றம் இந்த ஊரே உனக்கு உறவாகி போகும் ஆனால் நீ அப்படி உடையாராக வராமல் முடவராய் கோலூன்றி சென்றக்கால் சுற்றம் உடையானும் வேறுபடும் என்பது அடுத்த வரி இரண்டு நிலைகளை எடுத்து காட்டுகிறார் ஔவையார் ஒன்று செல்வம் உடையவனாக ஒருவன் இருந்தால் அவனுக்கு அந்த ஊரில் இருக்கிற எல்லோரும் தங்களை உறவினர்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள் ஆனால் அதே மனிதன்தான் செல்வம் இழந்து செல்வாக்கு இழந்து உடல் நலம் இழந்து ஒரு கோல் ஊன்றி கொண்டு சென்றால் அப்போது முன்பு உறவு இல்லாதவன் கூட உறவு என்று சொன்னான் இன்றைக்கு உறவாக இருக்கிறவன் கூட நம்மை விட்டு விலகி போய்விடுவான் முடவராய் சென்ற கால் சுற்றும் உடையானும் வேறுபடும் என்று அவ்வை சொல்லுகிறாள் ஆகையினாலே நமக்கு இருக்கிற உறவு உண்மையான உறவுதானா என்பதை சில வேளைகளிலே நமக்கு துன்பம் வருகிற போதுதான் தெரிந்து கொள்ள முடியும் நல்ல நிலையில் இருக்கிற போது நம்மை எல்லோரும் உறவினர்கள் என்று சொல்லுவார்கள் நமக்கு கணக்கிறந்த உறவினர்கள் இருப்பார்கள் இதன் மூலமாக அவ்வை நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்ன என்றால் நீ உடையாராக இருக்கிற போது உன்னை சுற்றி இருக்கிற சுற்றத்தை எல்லாம் உண்மையான உறவு என்று நம்பிவிடாதே அது உண்மையான உறவாகவும் இருக்கலாம் அது எப்போது தெரியும் என்றால் நீ எல்லா செல்வாக்கையும் செல்வத்தையும் இழந்ததற்கு பிறகும் அதே அன்புடன் உன்னிடம் யார் ப பழகுகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் சுற்றம் அவர்கள் மட்டும்தான் நட்பு மற்றவர்களெல்லாம் சுற்றம் போல நடித்தவர்கள் என்று எடுத்து காட்டுகிறார் இன்றைக்கும் இந்த நிலை நம் நாட்டில் உலகில் இருப்பதை நாம் பார்க்கிறோம் உலகம் முழுவதும் இந்த மனநிலை உண்டு நாம் நம்முடைய நாட்டின் அளவில் பார்க்கிறபோது இதை இன்னொரு விதமாகவும் கூட நாம் பகுத்து பார்க்க முடியும் வெறும் உறவாக மட்டுமில்லை இன்றைக்கு ஒருவர் ஒரு துறையிலே புகழ் பெற்று விளங்கினால் அவர் திரைப்படத் திரைப்படத்துறையிலோ அரசியல் துறையிலோ அறிவியல் துறையிலோ புகழ் பெற்று விளங்கினால் இயல்பாக இங்கே அடுத்து என்ன நடக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அவர் எந்த ஒரு சாதியில் பிறந்தாரோ அந்த சாதிய உணர்வு அவருக்கு இருக்கிறதோ இல்லையோ அந்த சாதியைச் சேர்ந்தவர்கள் எல்லோரும் என்ன சொல்கிறார்கள் என்றால் அவர் நம்முடைய சாதிக்காரர் தான் என்று பேசுகிறார்கள் தனி அறைகளில் மட்டுமல்ல பொது மேடைகளிலும் கூட இப்படி ஒரு சாதி அரசியலும் இன்றைக்கு வளர்கிறது யார் வளர்ந்திருக்கிறானோ அல்லது யார் வளர்ந்து புகழ் பெற்று இறந்து போய்விட்டானோ அவன் தன்னுடைய சாதி என்று சொல்லிக் கொள்வதிலே இவன் பெருமைப்படுகிறான் இவன் சாதனைகளை செய்ய வேண்டும் என்று கருதாமல் சாதனை செய்தவன் தன்னுடைய சாதி என்று சொல்லிக்கொள்வதில் எல்லோருக்கும் பல்வேறு விதமான ஒருவன் வளர்கிற வரைக்கும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு குடும்பம் கூட வளர்ந்ததற்கு பிறகு அவன் எங்கள் குடும்பத்து பையன்தான் என்று சொல்லுவதைப் போல எங்கள் தெருக்காரர் அவர் என்று சொல்லி பெருமைப்படுவதைப் போல எங்கள் ஊர்க்காரர் எங்கள் உறவினர் என்பதைப் போல எங்கள் சாதிக்காரர் என்பதை உறக்க பலரும் சொல்லுவதை நாம் கேட்கிறோம் என்ன வேடிக்கை என்றால் அதே மனிதன் ஒரு மிகப்பெரிய வழக்கில் சிக்கிக் கொள்கிறான் அது அவனுடைய புகழுக்கு கேடு விளைவிக்கிற ஒரு சிக்கலில் மாட்டிக்கொள்ளுகிறான் என்றால் அப்போது யாரும் உரத்த குரலில் அவர் எங்கே சாதிதாங்க என்று சொல்லுவதில்லை அவர் எங்கே தெருக்காரர் தாங்க என்பதை கூட ரகசியமாக சொல்லுகிறார்கள் எங்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்று சொல்லாமல் அடுகிறார்கள் புகழ் பெறுகிற போது அவனுக்கு ஊரெல்லாம் உறவாக இருக்கிறது அதே புகழ் கெடுகிற போது செல்வம் இருக்கிற போது செல்வம் கெடுகிற போது உடல் நலத்தோடு இருக்கிறபோது உடல் நலம் கெடுகிற போது அன்றைக்கிருந்த நிலைமை அப்படியே முற்றிலுமாக விடும் என்று என்றைக்கோ அவ்வை சொன்னார் அது இன்றைக்கும் சரியாகத்தான் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம் அப்படியானால் நம் துன்பத்தில் துயரத்தில் நமக்கு உதவுகிறவர்களே இல்லையா என்றால் கண்டிப்பாக உண்டு எல்லா நண்பர்களும் விலகி போய் விடுவதில்லை எல்லா உறவுகளும் விலகி போய் விடுவதில்லை நாம் நன்றாக இருந்த நேரத்தில் விலகி இருந்த சிலர் நாம் துன்பப்படுகிற போது அருகில் வந்து உதவுவதும் இன்றைக்கும் நடைமுறையிலே இருக்கத்தான் செய்கிறது இரண்டுக்கும் என்ன வேறுபாடு என்றால் பெரும்பான்மையை நோக்கித்தான் எல்லாம் சொல்லப்படுகிறது அப்படி துயரக் காலத்திலே உடன் இருக்கிறவர்கள் மிக குறைவு என்றைக்கும் உடையாராக போது உறவாக இருக்கிறவர்கள்தான் மிகுதி எனவே பெரும்பான்மை கருதித்தான் இந்த செய்திகளெல்லாம் சொல்லப்படுகின்றன இவற்றை நாம் நெஞ்சுக்குள் வாங்கி கொண்டால் இந்த உலகத்தை புரிந்து கொள்ளலாம் என்பது ஒன்று இரண்டு செய்திகள் இதற்குள் அடங்கியிருக்கின்றன ஒன்று நாம் இந்த சமூகத்தை இந்த உலகத்தை எப்படி பார்க்க வேண்டும் எந்த இடத்தில் ஏமாந்து போய்விடக்கூடாது என்கிற அனுபவ அறிவு இந்த பாட்டிலிருந்து நமக்கு கிடைக்கிறது இது ஒரு பகுதி தான் இன்னொரு முக்கியமான பகுதி இருக்கிறது அந்த பகுதி வேறொன்றும் இல்லை இந்த உலகத்தின் இயல்பு உனக்குள்ளேயும் வந்துவிடக்கூடாது என்பது இரண்டாவது பகுதி எவன் உடையாராக இருக்கிறானோ அவனிடத்திலே மட்டும் ஒட்டி நிற்பது அவனை மட்டும் தன் ஊர்க்காரன் தன் உறவுக்காரன் தன் சாதிக்காரன் என்று சொல்லி பெருமைப்படுவது அதே மனிதன் தன் நிலை தாழ்ந்து போனால் அவனை விட்டு விலகி போய்விடுவது அவன் எதிரில் வந்தால் கூட கண்டும் காணாமல் இருப்பது அவனை தெரிந்தவனாகவே காட்டிக்கொள்ளாமல் இருப்பது இவை போன்ற குணங்கள் நம்மிடத்திலும் வந்துவிடக்கூடாது என்பது இரண்டாவது பகுதி எனவே எச்சரிக்கைகளும் கூட இரண்டு விதம் ஒன்று நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள் என்பது ஓர் எச்சரிக்கை நீங்கள் மற்றவர்களை அப்படி ஏமாற்றி விடாதீர்கள் என்பது இரண்டாவது எச்சரிக்கை அந்த உறவை முழுமையாக நம்பிவிடாதீர்கள் அந்த சுற்றம் என்பது உண்மைதான் என்று கருதி விடாதீர்கள் என்பது முதல் எச்சரிக்கை இல்லை இல்லை அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் உற்றவர்களாக இருங்கள் என்று சொல்லுவது இன்னொரு எச்சரிக்கை எனவே இப்படி எச்சரிக்கைகளும் அனுபவங்களாக இருக்கின்றன நாம் எப்படி வாழ வேண்டும் வெறும் உடையாரை மட்டும் உறவாக கருதாமல் என்றைக்கும் வாழ்வில் தாழ்ந்து போனவர்களையும் தாங்கி பிடிக்கிறவர்களாக அவர்களிடத்திலும் அன்பும் நேசமும் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதும் கூட இந்த பாட்டிலிருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு வாழ்வியல் செய்தி எனவே இரண்டரை அடிகள் தான் அந்த மொத்த பாடலையும் கூட நான் சொல்லவில்லை இரண்டரை அடிகள் தான் ஆனால் அந்த இரண்டரை அடிகளுக்குள் நமக்கு ஆன வாழ்க்கைக்கான செய்தியை பொதிந்து வைத்திருக்கிறார் ஔவையார் உடையாராய் சென்றக்கால் ஊரெல்லாம் சுற்றம் முடவராய் கோலூன்றி சென்றக்கால் சுற்றம் உடையானும் வேறுபடும் என்பது அந்த பாடல் வரிகள்